நேயர்கள் திரும்பவுமாக உங்களை இந்த காணொளி மூலமாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. பிள்ளைகளே, இன்று நாங்கள் பாடத்தை ஒரு சிறிய சம்பாஷணையின் ஊடாக பார்க்க போகின்றோம். பார்ப்போமா அந்த சம்பாஷணை என்ன என்று சொல்லி. அங்க பாருங்க, வகுப்புல நல்லா படிக்கிற பால் வாரா, அவனை இன்னைக்கு எப்படியாவது அள வைக்கணும், நன்றாக கிண்டல் செய்யணும். எப்படியாவது டீச்சர் கிட்ட சொல்லி அவனுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும். இருக்கட்டுமே, இன்னைக்கு நான் அவனை பார்த்துக்கொள்றேன். எனக்கு நான் அவனை பிடிக்கவே பிடிக்காது. இன்னைக்கு எப்படியாவது ஒரு கை அவனை பார்த்து நல்லா கவலைப்படுத்தி தான் நான் அனுப்ப போறேன். ஜான், நீ யோசிக்கிறது சரியே இல்ல. நீ பால பத்தி அப்படி யோசிக்கவே கூடாது. ஏன்னு சொன்னா, நீனும் பாலும் நல்ல பிள்ளைகள். அதனால நீ ஒரு நாளும் பால பத்தி தீமையான விஷயங்களை நீ யோசிக்க கூடாது. இல்ல இல்ல, எனக்கு பால பிடிக்கவே பிடிக்காது. எப்படியாவது நான் அவனை அள வைக்கணும். ஏன்னு சொன்னா, நான் தான் கிளாஸ்ல முதலிடம் வரணும், நான் தான் பரிசு பெறணும், எனக்கு தான் டீச்சர் நல்ல பிள்ளைன்னு சொல்லணும். எல்லாமே எனக்கு தான் கிடைக்கணும், பாலுக்கு கிடைக்கவே கூடாது. ஜான், நீ அப்படி சொல்லக்கூடாது. உனக்கு நம்ம சண்டே ஸ்கூல் டீச்சர் உனக்கு சொல்லி கொடுத்தத கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு. பிள்ளைகள், நாங்கள் இன்னைக்கு சண்டே ஸ்கூல்ல இயேசு கூறிய பொன் கட்டளையை பற்றி பார்க்க போகின்றோம். சரியா பிள்ளைகள், உங்களுக்கு விருப்பம் தானே? இயேசு என்ன பொன் கட்டளை சொல்லி இருக்கிறாரு? இத பிள்ளைகள் நாங்கள் மத்தேயு 7:12 பார்க்கிறோம். வாசிப்போமா பிள்ளைகள். ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புபவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. பிள்ளைகளே, இந்த இடத்துல எங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாங்க? பிறர் உங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள் என பார்த்தோம். பிள்ளைகளே, மற்றவங்க எங்க மேல பொறாம கொண்டா எங்களுக்கு விருப்பமா? இல்ல தானே. சண்டை பிடித்தா எங்கள் மேல் விருப்பமா? இல்ல தானே. அதே போல மற்றவர்கள் எங்கள் மேல் எங்களை பார்த்து கிண்டல் செய்த விருப்பமா? இல்ல. என்ன, அதே போலதான் பிள்ளைகள், நாங்களும் அந்த மாதிரியான காரியங்களை மற்றவர்களுக்கு செய்யவே கூடாது. மற்றவர்களோட நாங்க எப்பொழுதுமே அன்பா இருக்கணும், மற்றவர்களோடு சமாதானமாக இருக்க வேண்டும். இதைத்தான் பிள்ளைகள் இயேசு இந்த பொன் கட்டளை மூலமாக எங்களுக்கு காட்டியுள்ளார். ஐயோ, நான் செய்யறது பிள்ளை, நான் அப்படி செய்யவே மாட்டேன், நான் பாலுக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேன், நான் இனிமே இயேசு கூறிய பொன் கட்டளை படி நான் வாழ போறேன். சரி பிள்ளைகள், அதனால இயேசு கூறிய இந்த பொன் கட்டளையை நாங்கள் மனதில் கொண்டு இந்த வாரம் முழுவதும் இந்த பொன் கட்டளையை நாங்கள் ஞாபகப்படுத்தி அதன்படி நடக்க போகின்றோம். இயேசுவின் பிள்ளை நான் இயேசுவின் பிள்ளை நான் இயேசுவின் பிள்ளை நான் நான் இயேசுவின் பிள்ளை நான் சண்டையிடேனே குறும்பு செய்யனே சண்டையிடேனே குறும்பு செய்யனே தீயதொன்றும் செய்யனே தீயதொன்றும் செய்யனே. சரி பிள்ளைகள், இப்பொழுது நாங்கள் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளை நீர் தந்தபடியால் உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் கொடுத்த பொன் கட்டளைப்படி நாங்கள் எங்களுடைய வாழ்விலே, அதே போல் பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்விலே இந்த பொன் கட்டளையை கடைபிடித்து கொண்டு மற்றவர்களுக்கு எப்பொழுதும் நன்மை செய்கிறவர்களாக
உதவி செய்கிறவர்களாக மற்றவர்களுடன் அன்பாக இருக்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தர வேண்டும் என்று இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.